சயின்ஸ் ஃபிக்ஷன் அந்த அற்புதமான ஒரு துறையில் மிக சமீபத்திய கதைகளை இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதில் ஒன்றுதான் இன்றைக்கு நாம் பார்க்க போகும் சானிட்டி தி அவேக்கனிங் என்கிற கதை. எரிகா கிங் என்கிற ஒரு இளைஞர் எழுதிய கதை. எரிகா கிங் என்கிற இந்த இளைஞர் கனடாவை சேர்ந்தவர். அழகாக அவருடைய பல கதைகள் இன்றைக்கு இணையத்திலும் பல இதழ்களிலும் வந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த சானிட்டி தி அவேக்கனிங் கதை எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா, ஒருத்தர் கண்ணை திறந்து பார்ப்பாரு, கண்ணு முடிப்பாரு, முடிச்சு எழுந்துக்கலாமா வேண்டாமா, பெட்டிலேருந்து எழுந்து உட்காரலாமா அப்படின்னு யோசிப்பாரு. எங்க பார்த்தாலும் ஒரே இருட்டா இருக்கும், திரும்ப இருட்டா தானே இருக்கு, தூங்கிடலாமா அப்படின்னு நினைப்பாரு. அப்போ வந்து பிங்க் பிங்க்னு பக்கத்தில் இருக்கிற ஒரு செவரு, அதுல ஒரு பெரிய ஸ்கிரீன்ல பிங்க் பிங்க் நடிச்சுக்கிட்டே இருக்கும். நம்மளதான் அது எழுப்பிடிச்சு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்பாரு. எதுவுமே அவருக்கு ஞாபகம் இருக்காது. எழுந்து உட்காருவாரு, உட்கார்ந்தா ஒரே மதுன்னு இருக்கும் அவருக்கு. எத்தனையோ எத்தனை நாட்களா தூங்கினேன்னு தெரியல, நான் யாருன்னு தெரியல, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்படின்னு திரும்பி பார்ப்பாரு. அங்க வந்து A17 சப்ஜெக்ட் நம்பர் A17 அப்படின்னு போட்டு அவருக்கான சட்டை பேண்ட்டு எல்லாம் ரெடியா இருக்கும், ஹேங்கர்ல மாட்டிருப்பாங்க, பாக்கெட்ல A17 சப்ஜெக்ட் அப்படின்னு எழுதிருக்கும். அதை எடுத்து போடுவார், சட்டை எடுத்து மாட்டுவாரு. சட்டை எடுத்து அவர் மாட்டின உடனேயே ஆட்டோமேட்டிக்கா ஹாய் அப்படின்னு ஒரு குரல் கேட்கும். பார்த்தா அந்த சட்டைக்குள்ள சின்னதா ஒரு பட்டன் இருக்கும், அந்த பாக்கெட் அப்படின்னு தட்டின உடனேயே அந்த ஸ்கிரீன் பளிச்சுன்னு ஓபன் ஆயிடும். ஓபன் ஆன உடனே இது வந்து பிளேக் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் PCO, உங்களை அன்போடு வரவேற்கிறது. என் பேர் வந்து ஏஜென்ட் கரீன், நான் தான் உங்களை கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி தூங்க வச்சேன், இப்ப நீங்க எழுந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்களை தூங்க வச்ச வருஷம் வந்து 2040. இப்போ நீங்க எழுந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க எழுந்துக்கும் போது நான் இருக்க போறதில்ல, என்னோட சேர்ந்து அப்ப இருந்த எந்த மனிதர்களும் இருக்க போறதில்ல. இதுதான் துயரம். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு உங்களுக்கு நான் இப்போ ஒரு விஷயத்தை விளக்கணும். முதல்ல நீங்க ட்ரெஸ் பண்ணிக்கோங்க, கம்ப்ளீட்டா நீங்க ட்ரெஸ் பண்ணிட்டே என்ன கவனிக்கலாம், இல்ல பெஞ்ச் பேசாம போய் உட்காருங்க, உட்காந்துட்டு என்ன நீங்க கவனிக்கலாம். இந்த இப்ப நீங்க எழுந்துக்கிற இந்த ஆண்டு வந்து 2140. சோ தயவு செஞ்சு இப்ப நீங்க கதவை திறக்காதீங்க, நான் சொன்னப்புறம் தான் நீங்க திறக்கணும். இவ்வளவு நாள் என்ன நடந்துச்சுங்கிறத நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்களே கதவை முள்ள திறந்துட்டு வெளில போலாம். இந்த ஒரு எங்களையும் அறியாமையே வந்து என்ன அப்படின்னாக்க, மனிதர்கள் ஒரு காலகட்டத்தில் எல்லா டெக்னாலஜியும் கண்டுபிடிச்சிட்டே போனவங்க, குரங்கு எலி அப்படின்னு ஒரு விலங்கு விடாம எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணதில் ஒரு வைரஸ் பயங்கரமாக மியூட்டேட் ஆயிடுச்சு. அது என்ன விளைவுனாக்க, ஒவ்வொரு மனிதர்களையும் அது அழிக்க ஆரம்பிச்சுது. மனிதர்களுடைய இந்த தோல் பட்டையை தான் அது முதல்ல பாதிக்கும். அது பாதிச்ச உடனே மனிதர்கள் வெறி பிடிச்ச மாதிரி நாய்கள் மாதிரி அடிச்சுக்க ஆரம்பிப்பாங்க, ஒருத்தர ஒருத்தர அடிச்சு கொள்ளுவாங்க. என்ன கொடுமையான ஒரு வாழ்க்கையை நாங்கள் தெரிஞ்சோம்னு உங்களுக்கு புரியாது. அவங்களுக்கு ஊசி போடுவோம், தூங்கிடுவாங்க, தூங்கி எழுந்தாங்கன்னா போச்சு, அவ்வளோ மோசமாக நடந்துப்பாங்க. அவங்கள பிடிச்சி ஊசி போட்ட டாக்டர்ஸ் எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ எங்களுக்கு வேற வழி தெரியல. அப்புறம் தான் நாங்கள் பிளேக் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தினோம். 1000 குழந்தைகளை உலகம் முழுக்க தேர்வு பண்ணோம், நீங்கள் உட்பட. இந்த 1000 குழந்தைகளை தேர்வு செய்து அந்த குழந்தைங்களுக்கு புதுசாக நாங்கள் பேர் வச்சோம். உங்கள் பேர் எடிசன். எங்கள் காலத்தின் அற்புத கண்டுபிடிப்புகளை ஏற்படுத்தி கொடுத்த தலைசிறந்த ஒரு விஞ்ஞானி பேரை உங்களுக்கு வைக்கணுங்கிறதுக்காக நாங்கள் எடிசன் பேர் வச்சோம். நீங்கள் வந்து இப்போ எழுந்திருக்கீங்க. 1000 குழந்தைகளையும் நாங்கள் உறங்க வைத்தோம். இந்த இடத்துக்குள்ள யாரும் நுழைய முடியாது. ஸோ ஒரு 100 வருஷம் கழித்து அவங்க எழுந்துக்கிட்டோம். எழுந்துக்கும் போது அவங்களுக்கு 16 வயசாக இருக்கட்டும் அப்படின்லாம் கணக்கு பண்ணி உங்கள் DNA-ல குறிப்பிட்ட மாற்றங்களை செய்து வைத்து நாங்கள் உங்களை அழகாக உருவாக்கி இது பண்ணிட்டோம். கொஞ்ச நாட்களில் எங்கள் எல்லாரையும் வைரஸ் பாதிக்க போகுது, நாங்கள் கொஞ்ச நாளில் இறந்து போயிடுவோம், நாங்கள் யாரும் பாக்கி இருக்க மாட்டோம். ஆனால் நீங்கள் 1000 பேர் இந்த பூமியில் இருப்பீங்க. நீங்கள் எழுந்து வெளியே வரும்போது கண்டிப்பாக அந்த வைரஸ் அழிஞ்சிருக்கும் தான் நாங்கள் நம்புகிறோம். கவலைப்படாதீங்க. நீங்கள் இதன் பிறகு உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன், இதன் பிறகு இந்த பூவியை பாதுகாத்து மேலே கொண்டு வரும் பொறுப்பை நாங்கள் உங்களிடம் ஒப்படைக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஹாஸ்பிட்டல் அது இது பின்னாடியிலேருந்து தெரியும். நிறைய பேர் இங்கேயும் ஓடிட்டு இருப்பாங்க, ஒருத்தர் மேலே ஒருத்தர் கட்டையெல்லாம் எடுத்து அடிச்சுப்பாங்க, ஒருத்தர் வெறி கொண்ட வரைக்கும் ஓடி விடுவார், அவர் இழுத்து கட்டி போடுவாங்க, கட்டி போட்டுட்டு இருக்கிற ஒருத்தருக்கு அந்த நோய் பரவ ஆரம்பிக்கும். அதற்கப்புறம் வந்து என்ன செய்யறதுன்னு தெரியாது, ஒரு ஊசி போடுவாங்க, ஒவ்வொருத்தராக தூங்க ஆரம்பிப்பாங்க. இப்படி பின்னாடி பின்புலத்தில் அதெல்லாம் காமிச்சுக்கிட்டே இருக்கும்.
இப்போ நம்ம மாதிரி எடிசன் ஏஞ்சி நிப்பாரு, ரொம்ப நேரம் யோசிப்பாரு, என்ன செய்யலாம், கதவை திறக்கலாமா வேண்டாமா அப்படின்ட்டு கபோர்டை மூலம் திறப்பாரு. கபோர்டில் நிறைய புத்தகங்கள் இருக்கும். அந்த புத்தகங்களில் ஒரு அழகான புக்கை எடுப்பார். அந்த புக்கை அப்படின்னு புரட்டுவார். அந்த அழகான அந்த புக்கை புரட்டி அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் அதை வந்து ஒரு நாலஞ்சு விஷயங்கள், அது வந்து என்ன வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் கொட்டேஷன்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். அந்த கொட்டேஷன் புக்கை அப்படியே புரட்டுவார். பக்கத்தில் இன்னொரு புக் இருக்கும், அந்த அற்புதமான புத்தகத்தை கையில் எடுப்பார், அந்த புக்கையும் புரட்டுவார். இதெல்லாமே கொஞ்ச நேரம் நடந்துகிட்டு இருக்கும். அப்போ திடீர்னு கதவை யாரோ தட்டுவாங்க. கதவை லைட்டாக போய் திறப்பார். அங்கே ஒரு பொண்ணு நின்றுட்டு இருக்கோம், பார்த்தீங்களா வீடியோவை அப்படின்னு கேட்கும். உள்ளே ஓடி வந்து அவருக்கு கை கொடுக்கறதுக்காக கையை நீட்டும். அவர் கை கொடுக்க மாட்டார், கையெடுத்து கும்பிடுவார். நோ ப்ளீஸ் அவாய்ட், ஃபிசிக்கல் டிஸ்டன்சிங் இஸ் பெஸ்ட் அப்படின்னு அவர் சொல்லுவார். அவர் சொல்கிற இடத்துல கதை முடிஞ்சிடும். மிக அழகான ஒரு த்ரில்லிங் கதையை நமக்காக எரிகா கிங் வழங்கியிருக்கிறார். வேறு ஒரு அற்புத கதையோடு நாளை சந்திப்போம். நன்றி.